வெற்றி நடை போடும் ரேங்க் மேட்ச், வெற்றி நடை போடும் ரேங்க் மேட்ச். எப்பட்ரா அண்ணன் இந்த ராகம்லாம் அதெல்லாம் நல்லா வந்துச்சுல. இது என்னடா பாட்டு இப்ப வருது பாடுறா, போடுற நம்ம பாட்டை இந்த வருது பாருண. ஹேக்கர் தவறாரு கொலை பண்ண போறாரு, இதுதான் இதுதான் ஹேக்கரோட முடிவு. சிங்கி சாக்கி சிங்கி சாக்கி, வெற்றி நடை போடும் ரேங்க் மேட்ச். ஹேக்கர் தான் வராரு கொலை பண்ண போறாரு, வெற்றி நடை போடும் ரேங்க் மேட்ச். ஹேக்கர் தான் வராரு கொலை, வெற்றி நடை போடும் ரேங்க் மேட்ச் தான் வராரு. ஏ மாப்பிள நீ வேணா பாரு, இவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடியே சாவ போறீங்களா? மாப்பிள இதே மாதிரி பாட்டு பாடிட்டே இருந்தா ரொம்ப போர் அடிக்கிறா, அதாவது சூடு கிளப்பிட்டு வருவோமா? வாடா மாப்பிள போயிட்டு வருவான். ஏப்பா அப்படியே பாடிட்டே இருந்தா என்னப்பா பண்ண போறியா? யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஏண்டா சும்மா இருக்கவனை உசுப்பேத்தி கிளப்பி விட்டு அவன்கிட்ட போய் நான் மோதணும், அவன் என்ன அடிச்சு மைனஸ் பண்ணி விடணும், அதை நீ பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கணும். வெக்கமா இல்ல இப்போ கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்குவாட் இருக்குது அப்படின்னா அந்த மூணு ஸ்குவாடில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஜெயிச்சிங்க, தோத்திங்கன்னா கூட நீங்கள் டேமேஜ் நல்ல டேமேஜ் ஒரு நல்ல அடி கொடுத்து நல்ல கில்லெலாம் ரெண்டு மூணு கில்லு தட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மூணாவது ப்ளேஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆகுங்க. பாருங்கள் என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். எனக்கு கண்ணீர் ரத்த கண்ணீர் தான் வருது, எனக்கு எதுவுமே எங்களால் பண்ண முடியல. அந்த மூணு ஸ்குவாட் இருக்கிற சொல்ல நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு நாலஞ்சு கில்லு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ப்ளஸ் ஆகிடும், நீட்டாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இதே நீங்கள் வந்துட்டு ஒரு நாலு அலைவு இருக்குது, நாலு டீம் இருக்குது உள்ள, அப்படியே உங்களால் ஜோனுக்கு மூவ் பண்ண முடியல, ஏதோ மூணு கில்லு போட்டிருக்கேன்ப்பா, ஏதோ டேமேஜ் அடிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகத்திலே போய் விளாண்டிங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்குவாட் அதிகமாக ஒருத்தன் இருந்தால் கூட அந்த ஒரு ஸ்குவாடில் உங்களுக்கு எவ்வளோ வந்து தெரியுமா மைனஸ் ஆகும், அதே பத்து உங்களுக்கு மைனஸ் ஆகும், பத்து ப்ளஸ் ஆகும். அந்த ரெண்டு ஒருத்தன் அந்த ஒரு ஸ்குவாட் மட்டும் இல்லைன்னா பத்து ப்ளஸ் ஆகிடும், அந்த ஒரு ஸ்குவாட் அல்ல அந்த ஒருத்தன் இருந்தால் கூட உங்களுக்கு எவ்வளோ ப்ளஸ் ஆகும் அப்படின்னா அந்த பத்து மைனஸ் ஆகிடும். ஓகேவா? இதுதான் நடக்கிறது, ஃபேக்டே இதுதான். இந்த மாதிரி தான் எங்களுக்கு ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும், மைனஸ் ஆகிட்டு இருக்கும். எங்களுக்கு மட்டும் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளையில் மட்டும் நூறு மைனஸ் ஆயிருக்கு, ஒரு மேட்ச் வந்து ஹேக்கர் வந்து அடிச்சு விட்ட மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பத்து மைனஸ் ஆயிருக்கு. சரி புரியுதா உங்களுக்கு? எத்தனை அவனை இன்ஸ்பைட் கூட என்னால் பண்ணி பார்க்க முடியல. அவன் யார் யார் கூட வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் டாப் ஒன் பிளேயர் கூட புஷ் பண்ணிட்டு இருக்கானா இல்லை என்ன, யார் கூட புஷ் பண்ணிட்டு இருக்கான்றது கூட சுத்தமாக எங்களுக்கு தெரியல. அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரல் அடிச்சுட்டு நீட்டாக மூணு பேரில் அடிச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து விட்டுருவானுங்க போல, இவனுங்க போயிட்டு ஹெல்மெட்டையோ இல்லை வந்து விளாண்டுட்டே இருப்பானுங்க போல. எங்களால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அவன் வந்து ஹேக்கர் தான் எங்களை கில் எடுக்கிறான், எங்கள் டீமே அவன் தான் வைப் பண்ணான். பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனுங்களை எங்களால் இன்ஸ்பைட் பண்ணி பார்க்க முடியல, ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துருச்சு. ஆறு டீம் இருந்துச்சு, ஆறாவது ஸ்குவாடாக நாங்கள் செத்தோம். பார்த்துக்கோங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே இந்த அலைவை பாருங்கள். இந்த அலைவுக்கு இருபத்தி நாலு பேர் இருக்கானுங்க. அங்கே பாருங்கள் ஹேக்கர் வந்து என் டீமேட் ராசிம்னு ஒருத்தனை போட்டான், செவன் அச்சுங்கிறவனும் செத்துட்டான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நானும் ஸ்கூபியும் மட்டும்தான் இருக்கிறோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ள எப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கோம்
அங்கே பாருங்க எல்லாம் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணிட்டு இருக்க எல்லாரையும் அடிச்சு துவச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல, அங்கே பாருங்க ஸ்கூபி வர ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறேன் எங்களுக்கு தெரியல. எப்படியும் நீட்டாக எல்ஷேப் வந்து நான் செட்டில் ஆகிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் மாட்டிக்கிட்டான். மண்டே காமிச்சா போதும், சும்மா மட்டாரணும் இப்போ மண்டேல நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் புஷ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விருப்ப புரிய வைக்கிற ட்ரை பண்ணுறேன். இது வந்துட்டு உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறது தெரியல. இங்கே பாருங்கள் ஹேக்கர் தான் எல்லாரையும் போட்டு வளைச்சு வளைச்சு அடிக்கிறாங்க பாருங்கள். எங்களால் எதுவுமே பண்ண முடியல. இதுதான் நான் உங்களுக்கு நான் ரொம்ப நேரமாக சொல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. சில பேர்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்பவே எனக்கு ரொம்ப வந்துட்டு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உண்மையாக நான் உங்களுக்காக புஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஹேக் பண்ணலை, பொய் சொல்லலை, நான் உங்களுக்காக உண்மையாக புஷ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட எனக்கு ஒரு மாதிரி ஒரு உறுத்திக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பட் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குது. அதுதான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயலில் வந்துட்டு மருந்து அடிச்சுட்டு அவ்வளோ வேலை பார்த்துட்டு காலையில் போயிட்டு நகையை அடக்க வச்சு மருந்து வாங்கி அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து அடித்து அந்த மருந்து மட்டுமே 6500 கிட்டத்தட்ட வந்துருச்சு. அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து வயலில் அடித்து அந்த வயலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நானே சுத்தமாக எல்லா மருந்தும் அடிச்சுட்டு ஒருத்தர் மட்டும்தான் கலந்து கொடுக்குறந்தாரு. எல்லாத்தையுமே வந்து அடிச்சுட்டு நானும் இன்னொருத்தர் மட்டும்தான் அடித்தோம். அடித்து முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக வாய்ஸ் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 10 மைனஸ் ஆயிடுச்சு. இந்த 10 ஒரு பாயிண்ட் கூட எங்களால் விடவே முடியாது. அந்த ஒரு பாயிண்ட் விட்டால் எங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் புஷ் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அவங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன் சோனுக்கு. எங்கேயிருந்தான் எங்களை அடிப்பான்னு மட்டும் பாருங்கள். ஹேக்கர் தான் எங்களை முடிச்சா அந்த பேர் கூட உங்களுக்கு தெரிஞ்சுது. பட் ஆனால் எத்தனை டீமாக செத்துருக்கோன்னு பாருங்கள். எங்களால் ஹேக்கரை வந்து இன்ஸ்பைட் பண்ண முடியல. ஓகேவா, இங்கே பாருங்கள் 13332 பாயிண்ட் இருக்கிறேன், 12 மைனஸ் ஆயிடுச்சு. இந்த 12 மைனஸ் ஆகிறதுக்கு நாங்கள் எத்தனை மேட்ச், ஒரு மேட்ச் தப்பாக போனால் கூட, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட எங்களால் எங்கள் கதையே முடிஞ்சிச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் புஷ் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள் 971 டேமேஜ் அடிச்சிருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு எவ்வளோ மைனஸ், 5வது ஸ்பாட் செத்துருக்கோம், 12 மைனஸ் ஆயிருக்கும் உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட். ஓகேவா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி புஷ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எதுக்கு இந்த வந்துட்டு தன்மான ஓட்டு இந்த எப்படி சொல்கிறது, இந்த பரிதாபத்தினால சப்ஸ்கிரைப் பண்ணுறது தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரிதாப ஓட்டு இந்த என்ன சொல்கிறது இந்த பாவம் பார்த்து போடுற சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னை பிடிச்சவங்க, என்னை உண்மையாக பிடிச்சவங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, அவங்களுக்கு அவன் மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்ன வரைக்கும் இந்த விவசாயங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் 15 வயசுலேருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், விவசாயம் இன்னமும் பண்ணுவேன். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு விவசாயங்கிறது மொதல் லவ் பண்ணுற ஒரு வேலைனே சொல்லலாம். விவசாயத்தை வந்து ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் அண்ட் கேமு. இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொட்டேஷனாக நான் எப்படி சொல்கிறது, ரொட்டேஷனாக நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இதுதான். நம்மளால் முடிஞ்சதா ஏதோ ஒரு 4 பேருக்கு நம்ம சம்பாரித்து ஒரு அரிசி ஒரு நல்ல விளைச்சலில் நல்ல உண்மையாக ஒரு அரிசியை வந்து கொடுக்குறோம். இதுதான் நம்மளால் முடிஞ்ச ஒரு விவசாய தொழிலுங்கிறது இதுதான். இதுதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் ரொட்டேஷனா. ஓகேவா, இதை தான் நான் சொல்லி உங்களுக்காக புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் புஷ் பண்ணிட்டு இருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீலாக இருக்கு. என்னடா நம்ம ஏமாத்திரமா, நம்மளை நம்பி ஒரு 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்க வந்து நம்ம ஏமாத்திரமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா, இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல, அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. ஓகே.